பிகேபுரம் அம்மா உணவகத்தில் அதிமுகவினர் விலையில்லா உணவு வழங்கும் திட்டம். நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் நகர அதிமுக சார்பில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசைக்கு சுப்பையா வழிகாட்டுதலின் பேரில் நகர கழக செயலாளர் பலவேசம் கண்ணன் தலைமையில் விக்ரமசிங்கபுரம் அம்மா உணவகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அரசு மேற்கொண்ட ஊரடங்கு காலம் முடியும் வரை விலையில்லா உணவு வழங்கும் திட்ட துவக்க விழா நடைபெற்றது. கொரோனா இரண்டாம் அலை தமிழகத்தில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் மக்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை முழு ஊரடங்கு உள்ளவரை மக்களுக்கு விலையில்லா உணவு வழங்க சட்டமன்ற உறுப்பினர் இசைக்கு சுப்பையா ஆலோசனையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கலைப்பிரிவு மின்னல் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட இணைச் செயலாளர் எம்ஜிஆர் மன்றம் டானா பொன்னுசாமி, முன்னாள் மன்ற செயலாளர் முனியசாமி, முன்னாள் திட்டக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், வட்ட செயலாளர்கள் குஞ்சு பாலு, கல்யாண சுந்தரம் ஐந்தாவது வட்ட செயலாளர் பேச்சியப்பன், மாவட்ட பிரதிநிதி சந்திரகுமாரி, டானா ஷிபா, நகர கிளை செயலாளர் பத்மா, ஆவுடையம்மாள், வார்டு செயலாளர் தமிழ்வேந்தன், அந்தோணிசாமி, ஆரோக்கியசாமி, பாஸ்கர், கந்தப்பன், ஆறுமுகம், நவநீத கிருஷ்ணன், மாவட்ட பிரதிநிதி கண்ணன், மேல அமைப்பு பிரதிநிதி பிச்சையா மற்றும் கழக நிர்வாகிகள் இசக்கி முத்து, அருள் அந்தோணி, சிவசுப்பிரமணியன், பட்டுராஜன், கருப்பசாமி, ஹரிச்சந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சமூக இடைவெளி விட்டு விலையில்லா உணவு வழங்கினர். இன்று கொரோனா காலத்தில் பாதிக்கப்படுகின்ற பொதுமக்களுக்கு கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஐயா இபிஎஸ் அவர்களின் ஆலோசனையின்படி நமது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூடிய அண்ணாச்சி அண்ணன் இசகி சிப்பியா அவர்கள் தொகுதி மக்களின் நலன் கருதி அனைவருக்கும் அம்மா உணவகத்தில் மூன்று வேளையும் கொரோனா காலம் முடியும் வரை இலவசமாக விலையில்லா உணவு வழங்க இன்றைக்கு வழங்கியுள்ளார்கள். அதை நாங்கள் துவக்கியுள்ளோம். இன்னும் இந்த தொகுதி மக்களுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இசகி சிப்பியா அவர்களுக்கு கொரோனா காலத்தில் பாதிக்கப்படுகின்ற அனைத்து மக்களுக்கும் ஜாதி பாகுபாடின்றி அரசியல் பாகுபாடின்றி அனைவருக்கும் வேண்டிய உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறார். அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.